5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிப்போம். அது காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், வாசனை இலை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி பொரிஞ்ச பிறகு 4 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது முழுசாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே இப்போ நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நான் 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். அதை நீட் நீட்டாக கட் பண்ணி அதையும் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குழையணும். நல்லா குழஞ்ச பிறகு நல்லா குழைய வதக்கணும். இப்போ அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் ரெண்டுமே சேர்ந்து 1 கைப்பிடி அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அது கூடவே தயிர் 3 டேபிள்ஸ்பூன் அளவும் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் 1 கேஜ் அளவு நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா வந்து அந்த உப்பு வந்து கறியில் நல்லா ஊறும், அதனால் உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் பெரிய கரண்டியாக எடுத்திருக்கேன். நீங்கள் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதும். அது கூடவே 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த உப்பு, காரம் எல்லாம் வந்து அந்த கோழி கறியில் நல்லா இறங்கும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த காரம்லாம் வந்து நல்லா இறங்கும். இது மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் சுடு தண்ணி காய வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கப்புக்கு வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். 5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிளாஸ் அளவு தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கறி வந்து நாட்டுக்கோழின்றதுனால நல்லா வேகணுன்றதுனால 1/2 கிளாஸ் அளவு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்த பிறகு நல்லா கறி நல்லா வெந்துடுச்சான்னு நம்ம பார்க்கணும். வெந்துட்ட பிறகு தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். அதாவது பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 15 மினிட்ஸ் தான் பாஸ்மதி ரைஸ் ஊறணும். அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழியும் புதினா தழியும் 1 கைப்பிடி அளவு நம்ம போட்டுட்டு இப்போ மேலே தம் போட்டாச்சு. தம் போட்டு 20 மினிட்ஸ் இருக்கணுங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் இருந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. சாதம் குழையில் செம்மையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான அளவு. சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.